தமிழகத்தில் தமிழக இளைஞர்கள் மட்டுமே வேலைவாய்ப்பு பெறும் நிலையை உருவாக்குவதே திமுகவின் நோக்கம் என திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், சமீபத்தில் பொன்மலை ரயில்வே பணிமனையில் தொழிற்பயிற்சி பெற நடைபெற்ற தேர்வில் தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்கள் அடியோடு புறக்கணிக்கப்பட்டு வட மாநிலங்களை சேர்ந்தவர்கள் மட்டுமே 300 பேர் நியமிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். கோவை சென்னை உள்ளிட்ட ரயில்வே அலுவலகங்களில் நடைபெற்ற 2600 நியமனங்களில் 2300 பேர் வட மாநிலங்களை சேர்ந்தவர்களாகவே நியமிக்கப்பட்டுள்ளதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மத்தியில் உள்ள பாஜக அரசு திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு இதனை செயல்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டிய ஸ்டாலின், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இதற்கு துணை போவதாகவும் விமர்சித்துள்ளார். மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் திமுக நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளவாறு தமிழ்நாட்டில் உள்ள மத்திய அரசு நிறுவனங்களில் 90% குறையாமல் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிப்பதற்கான நடவடிக்கைகளை திமுக எடுக்கும் என்று மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.